வணக்கம் மாணவர்களே, நாம் ஆறாம் வகுப்பிற்கான எல் நான்கில் உள்ள துணைப்பாட பகுதியை இன்று பார்க்க இருக்கோம். சரிங்களா, உங்களுக்கான துணைப்பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர். கல்வி கண் திறந்தவர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கல்வி கண் திறந்தவர் காமராசர் இல்லைங்களா. அவரை பத்தி தான் நாம இந்த பாடப்பகுதியில பார்க்க இருக்கோம். சரிங்களா, உங்களுடைய புத்தகத்துல அவருடைய புகைப்படங்கள்லாம் கொடுத்துருக்க பாருங்க. அதை வச்சுதான் சில நிகழ்வுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காமராசர் நம்மளுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர். அவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவர் என்னென்ன நன்மைகள்லாம் நமக்கு செஞ்சுருக்காரு, அதுலேயும் கல்வி கற்பதற்காக என்னென்னலாம் நன்மைகள் செஞ்சுருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா, சரி, இந்த பாடப்பகுதியினுடைய நுழைவுள் பகுதியை முதல்ல பார்க்குவோம். நுழைவுள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்வி நிலையங்கள் அப்படின்னு பற்றி பொதுவான கருத்துக்களை முதல்ல சொல்லிட்டாங்க. கல்வி நிலையங்கள் எப்படி இருந்தது முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குருகுல கல்விகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ ஆசிரியர் வீட்டுக்கு மாணவர்கள் போய் அவர்களுக்கான பணிவிடைகள்லாம் செய்து அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்லோகம்லாம் படிப்பாங்க இல்லைங்களா, அதுதான் குருகுல கல்விகள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, திண்ணை பள்ளிக்கூடங்கள்னு ஆரம்பிச்சாங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் சொல்ற மாதிரி நிறைய இந்த மரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திண்ணைகள் மாறி அமைச்சு அந்த திண்ணைகளில் கல்வியை கற்பிக்கப்பட்டது, அதுதான் திண்ணை பள்ளிக்கூடங்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம கல்வி கற்பதற்கு எல்லோருக்கும் பொதுவான ஒரு இடமா, எந்த ஒரு பருவ சூழல் மாற்றத்தில் மழை பெய்ஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அழகாக தங்கி படிக்கிற மாதிரி பள்ளிக்கூடம்ன்ற ஒரு அமைப்பை கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. அப்போ அதுதான் சொல்றாங்க, கல்வி நிலைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கு, இறுதியாக இப்போ இருக்கக்கூடிய வடிவம் தான் பள்ளிக்கூடங்கள். சரிங்களா, சரி, இதுல நிறைய கல்வி புரட்சி செய்தவர் யார் அப்படின்றவர் பத்தியோ அவரை பத்தியும் தான் நாங்க இந்த பாடப்பகுதி முழுவதுமா படிக்க போறோம். சரிங்களா, உங்களுக்கு ஒரு நான்கு நிகழ்வுகள் இந்த பாடப்பகுதியில கொடுத்துருப்பாங்க. முதல் நிகழ்வு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மகிழ்ந்து அப்படின்னாக்கா காரணம் அர்த்தம். சரிங்களா, அந்த மகிழ்ந்துல ஒரு கிராம பகுதியை நோக்கி ஒரு மகிழ்ந்து வந்துட்டு இருக்கு, ஒரு கார் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒருவர் பாக்குறாரு, பார்த்தாக்கா வெட்டு வெளியில நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கூப்பிடுறாரு, அவர் கூப்பிட்டு நீங்களாம் ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போகல அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவர்கள் சொல்றாங்க, எங்களுடைய ஊர்ல தான் பள்ளிக்கூடமே இல்லையே, நான் எங்க பள்ளிக்கூடம் போறது, பள்ளிக்கூடமே அவங்க ஊர்ல இல்லை அப்படின்றத அவங்க பையன் தெரிவிக்கிறான். பள்ளிக்கூடம் இருந்தா படிப்பீங்களா அப்படின்னு முதல்ல கேட்கிறாரு. கண்டிப்பா நாங்க ஜாலியா போய் படிப்போம், எங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் இருந்தா நாங்க போய் படிப்போம் அப்படின்ற மாதிரி பதில் அளிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடங்களை எல்லாம் நிறைய உருவாக்கி தராரு. சரிங்களா, அடுத்த நிகழ்வு பாருங்க. அடுத்த நிகழ்வுல அப்படி பள்ளிக்கூடங்களை எப்படி உருவாக்கி தரானா, ஒரு மைல் தூரத்துக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும், 3 மைல் தூரத்துக்கு ஒரு நடுநிலை பள்ளி அப்படின்னும், 5 மைல் தூரத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் பள்ளிக்கூடங்களை உருவாக்குறாங்க. சரிங்களா, ஆரம்ப பள்ளினா இந்த 3வது வரைக்கும் கூட இருக்கும் இல்லைங்களா, நடுநிலை பள்ளினா 8வது வரைக்கும் இருக்கும், உயர்நிலை பள்ளினாக்கா 10வது வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இந்த மாணவர்கள் எவ்வளவு தூரம் நடப்பாங்க அதை வச்சு கணக்கிட்டு பள்ளிக்கூடங்கள்லாம் அடுத்தடுத்து உருவாக்கியிருந்தார். நிறைய பள்ளிக்கூடங்கள்ல பக்கத்து பக்கத்துலேயே கொண்டு உருவாக்கியிருந்தார். சரிங்களா, சரி, அதுக்கு அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு, அதுல பள்ளிக்கூடத்துக்கு கொடியேற்றுவதற்காக கூப்பிட்டுருக்காங்க, ஒரு முதல்வரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த முதல்வர் கொடியேற்றும் போது எல்லாரும் கைத்தட்டுறாங்க. கைத்தட்டும் போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்துட்டான். இப்போ அந்த முதல்வரே கொடி வந்து அந்த பையனை தூக்குறாங்க. தூக்கிட்டு ஏங்க மயங்கி விட்டுட்ட, பழைய சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல ஐயா நான் சாப்பிடல, ஏங்க சாப்பிடாம ஸ்கூலுக்கு வந்தேன்னு கேட்கும்போது, எங்க வீட்டு சாப்பிட எதுவுமே இல்லை ஐயா அப்படின்னு சொன்னதும் அவர் மனதுல ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. அதனால என்ன பண்ணாரு, பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவு அளிக்கணும் அப்படின்ற அந்த திட்டத்தை இந்த நிகழ்வு மூலமா தான் அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. நிகழ்வு 4 பாருங்க. நிகழ்வு 4ல பாத்தீங்கன்னா பரமக்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு பாலம் ஒன்று இருக்கு. அந்த பாலம் வந்து ரொம்ப ஒரு நீர்மட்டம் இருக்குன்னா நீர்மட்டத்துக்கு கொஞ்சம் தான் தூக்குற மாதிரி ஒரு பாலம் இருந்திருக்கு, அதனாலதான் அது தரைப்பாலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தரைப்பாலம் பார்த்தீங்கன்னா காட்டாற்று வெள்ளமா தண்ணி நிறைய ஓடி வரும்போது அந்த பாலமே தெரியாது, அந்த பாலத்துக்கு மேல வரைக்கும்
நேர் போக முடியாது. அப்போ பள்ளிக்கூடம் பசங்க போகக்கூடிய பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, அந்த மழை பெய்யற காலகட்டத்துல பள்ளிக்கூடத்துக்கே போக மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த முதல்வருக்கு பக்கத்துல இருந்த ஆட்சியர் சொல்றாரு. அந்த ஐஏஎஸ் கலெக்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அவரு பதில் அளிக்கிறார். அப்ப உடனே முதல்வர் என்ன சொல்றாரு, அப்ப ஆத்துக்கு இந்த பக்கமே கடல் தானே போக முடியாது, அப்ப அந்த பக்கமே ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கிடுங்க கட்டிடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல ஐயா நீங்க ஒரு மூணு மைல் தூரத்துக்கு ஒன்று தான் கட்ட சொன்னீங்க, அந்த மாதிரிதான் கட்டப்பட்டிருக்கு, இப்ப மறுபடியும் பக்கத்திலே கட்டினாக்கா அது வந்து பிரச்சனையா இருக்கும், கட்ட விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது, நான் சொல்றேன் நீங்க கட்டுங்க, அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல்வர் பதில் அளிக்கிறார். சரிங்களா, சரி. இந்த மாதிரி மதிய உணவு கொடுக்கறதாகட்டும், பள்ளிக்கூடங்கள் கட்டுறதாகட்டும், இந்த வேலைகள்லாம் யார் செஞ்சாங்க, மாணவர்கள் படிக்கிறதுக்கு இவ்வளவு உதவி யார் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா காமராசர் தான் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அதனாலதான் அவங்க கல்வி கண் திறந்தவர், எல்லா மாணவர்களும் ஏழை எளிய மாணவர்களும் படிப்பதற்கு வழி செய்தவர் காமராசர் தான். சரிங்களா, இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைந்த மேகான் முதல்வர் காமராசர். இவர் இறந்துட்டாரு, எல்லாருக்கும் முதன்மையான ஒரு நிறைய தலைமை பண்புகள் இவர்கிட்ட இருந்தது. காமராசர் அதிகமா படிக்கவே இல்லை, ஆனா அவருடைய ஊர்ல எத்தனை ஏரி குளங்கள் இருக்குன்ற கணக்கு முதற்கொண்டு அந்த ஊர் எந்த நிலப்பரப்பு இருக்கும், அந்த பரப்பளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அகலம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கணக்குல புள்ளி விவரப்படி எல்லாத்தையுமே கணக்குல வச்சிருப்பாங்க. ஒரு படிக்காதவன் இருந்தாலும் இந்த பொது அறிவுன்றது இருக்கு இல்லையா, பொது அறிவுன்றது அவருக்கு அதிகம், அதே மாதிரி சுய சிந்தனை என்பது அதிகம். அப்ப அது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல எல்லாத்தையுமே கத்துக்கிட்டாரு. புக்கை தான் படிக்கலையே தவிர அவரு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாரு. சரிங்களா, சரி. நம்முடைய காமராசருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள்லாம் சொல்றாங்கன்னு பார்ப்போம். பெருந்தலைவர், பெருந்தலைவர் காமராசர் சொல்லுவாங்க. கருப்பு காந்தி, அவர் கருப்பா தான் இருப்பார், தமிழ்நாட்டில் பிறந்து விவசாய குடும்பத்தில் பிறந்து அவர் கருப்பா தான் இருப்பார். அப்ப அவரை கருப்பு காந்தின்னு சொல்லியிருக்காங்க. காந்தி இந்தியாவில் பிறந்து நம்மளுடைய டெல்லியில இருந்து எவ்வளவு அரசோ செய்திருக்கார் காந்தியடிகள் இல்லைங்களா, நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து நிறைய நற்பண்புகளை அறப்போராட்டங்களை செய்த இந்த கல்விக்கு புரட்சி செய்த இவரை கருப்பு காந்தின்னு சொல்றாங்க. சரிங்களா, படிக்காத மேதை, படிக்கலன்னு சொன்ன இல்லைங்களா, ஆனா மேதையா இருந்தாரு, படித்தவர்களை தான் மேதைன்னு சொல்லுவாங்க. ஆனா படிக்காத காமராசரும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தனால அவர் படிக்காத மேதைன்னு சொன்னாங்க. ஏழை பங்காளர், ஏழைகளுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாரு. கர்ம வீர, யாருக்கும் பயப்பட மாட்டாரு, பயம் என்பதே அவருக்கு கிடையாது, என்ன தோணுதோ எது சரியோ அதை தைரியமா செய்து முடிப்பவர், அதான் கர்ம வீரர்னு சொல்றாங்க. தலைவர்களை உருவாக்குபவர், கல்வி கொடுத்தா அந்த கல்வியின் மூலம் பல தலைவர்கள் உருவாகுவாங்கன்றதுல அவர் உறுதியா இருந்தாரு, எல்லா மாணவர்களுக்கும் கல்வியை கொடுத்தார். சரியா, காமராசரினுடைய கல்வி பணிகள், அவர் என்னென்னலாம் கல்விக்காக உதவிகள் செஞ்சிருக்காரு பாத்தீங்கன்னா, இலவச கட்டாய கல்வி, ஏழைகளுக்கு கல்வி கொடுத்தாருன்னு பார்த்தோம் இல்லைங்களா, இலவசமா கல்வி கொடுக்கும் போதுதான் மாணவர்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிப்பாங்க. காசு கட்டணும்னு சொன்னாங்க, ஏழைகளால வந்து படிக்க முடியாது இல்லைங்களா, ஆனால் இலவசமா கல்வியை கொடுத்தாரு, கட்டாயம் எல்லாரும் படிக்கணும்னு சொன்னாரு. அடுத்து மதிய உணவு திட்டம், சாப்பிடறதுக்காகவாது பள்ளிக்கு வருவாங்க அப்படின்ற எண்ணத்துல ஒரு வேளை சாப்பாடு போட்டாரு. சரிங்களா, அதே மாதிரி மாணவர்களுக்குள்ள வேறுபாடு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பள்ளி சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். சரிங்களா, அடுத்து இந்த பள்ளி முடிச்சிடுறாங்க, பள்ளியெல்லாம் நிறைய கட்டுறாங்கன்னு பார்த்துட்டோம், முடித்த மாணவர்களுக்காக நிறைய கல்லூரிகளையும் உருவாக்கியிருக்கார். பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவம் தான் செய்வாங்க இல்லைங்களா, கால்நடை மருத்துவ கல்லூரிகள்லாம் உருவாக்கியிருக்காரு. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள்லாம் உருவாக்கியிருக்காரு. அப்ப நிறைய வசதிகளை உருவாக்கி நிறைய தலைவர்களை உருவாக்கணும், என்னுடைய தமிழ்நாடு என்பது கல்வி கல்வி அறிவு இல்லாதவன் இல்லை அப்படின்ற சூழல் ஏற்படணும், என்ன நான் தான் படிக்கல, என்ன மாதிரி யாருமே இந்த தமிழ்நாட்டில் இருந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துக்கே நிறைய நிறுவனங்களை உருவாக்கி எல்லாரையுமே படிக்க வச்சாங்க. சரிங்களா, கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னா நம்ம காமராசர் தான் அவர் சொல்லுவோம். சரிங்களா, இவரை சிறப்பிக்கும் விதமா நம்மளுடைய தமிழக அரசு என்னென்ன செய்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா அப்படின்ற ஒரு விருது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா
சென்னையில மெரினா கடற்கரை இல்லையா அங்க இவருடைய சிலை நிறுவப்பட்டிருக்கு. மேல பாத்தீங்கன்னா சென்னையில விமான நிலையம் இருக்கும் இல்லைங்களா, விமான நிலையத்துல ஒரு பகுதிக்கு காமராசர் அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காங்க. மேலும் மதுரையில ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்னு அங்கேயும் இவருடைய பெயர் வச்சிருக்காங்க சரிங்களா. அப்ப இவருடைய பெயரை சூட்டி அது மட்டும் இல்லாம இவர் வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் வந்து அரசாங்கம் எடுத்துக்கிட்டு அதை நினைவில்லமாக காமராசரினுடைய நினைவில்லமாக மாற்றி மக்கள் வந்து பார்வையிடும் அளவிற்கு எல்லாருக்கும் பொதுவான ஒன்றா வச்சிருக்காங்க. இந்த நினைவில்லத்துல நம்ம சுத்தி பார்க்க முடியும் இல்லைங்களா. அந்த மாதிரி காமராசரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய அந்த நினைவு இல்லத்துக்கு போய் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. அரசாங்கம் கையகப்படுத்தி அதை நினைவில்லமாக மாற்றி வச்சிருக்காங்க சரிங்களா. சரி, அப்ப நம்ம காமராசரை பத்தி படிச்சுட்டு இருக்கோம். காமராசர் கல்வி கண் திறந்தவர், கல்வியில புரட்சி செய்தவர், எல்லோருமே எல்லா மாணவர்களுமே படிக்கணும் என்ற அந்த கொள்கையோடு நிறைய திட்டங்களை தீட்டியவர் சரிங்களா. காமராசரை பத்தி இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி செய்வோம் சரிங்களா. சரி, அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி.